கொஞ்ச நாளா பிரெக்னன்சி பேபின்னு ஒரே ஃபன்னாக போயிட்டு இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் இப்போ தான் ஜீவோட மன வருத்தம்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் ஆட்டோ சூடு பிடிக்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான சேஞ்ச் சீரியலில் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு சில தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸோட கடைக்குட்டி கப்பலான கண்ணா அண்ட் ஐஸ்வர்யா கிட்ட தான் அந்த சேஞ்சஸ் நடக்க போகுது. ஆல்ரெடி ஐஷு கேரக்டரில் விஜய் தீபிகா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் சாய் காயத்ரி இப்போது ஐஷுவாக பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் தீபிகா பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருந்து குயிட் பண்ணதுக்கான ரீசன் அவங்களோட ஃபேஸ் வந்த பிம்பிள்ஸ் தான். ஃபேஸ் ஃபுல்லா நிறைய பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அதை கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருந்தாரு. அதனால தான் விஜய் தீபிகா குயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தீபிகாவை ரீப்ளேஸ் பண்ண சாய் காயத்ரி ஐஷு கேரக்டருக்கு பயங்கரமான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக மீனா வர்சஸ் ஐஷு இந்த காம்போ வரும்போதெல்லாம் சாய் காயத்ரி வெறித்தனமாக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஐஷுனா அது சாய் காயத்ரி தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிட்டு வர டைமில் இப்போ அகைன் விஜய் தீபிகா ஐஷுவா ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்னு நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சீரியலும் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த சாய் காயத்ரியுமே ஐஷு கேரக்டர்ல மிரட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல சடனா தீபிகா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை தீபிகாவோட ஸ்கின் கிளியர் ஆகிற வரைக்கும் சாய் காயத்ரி பண்ற மாதிரியான அக்ரிமெண்ட் எதுவும் பிளான் பண்ணியிருந்தாங்களா? தீபிகாவுக்குமே ஃபுல்லா கிளியர் ஆகிடுச்சு. அதனால தான் டேரக்டர் இப்போ சடனா இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் தீபிகா அண்ட் சரவணன் ரெண்டு பேரும் இன்ஸ்டால சேர்ந்து எப்போதுமே ரீல்ஸ் பண்றது, சாங்ஸ் ரீக்ரியேட் பண்றது அப்படின்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல சரவணன் அண்ட் தீபிகா பேரை மிஸ் பண்ண எல்லாருமே இன்ஸ்டால அவங்க போஸ்ட் பண்ற ரீல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ மறுபடியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஐஷு அண்ட் கண்ணாவா ரெண்டு பேரையும் பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த நியூஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ஹாப்பியான நியூஸா தான் இருக்கும். பட் சாய் காயத்ரி ஐஷுவா அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா காயுவோட ஃபேன்ஸுக்குலாம் இது சேடான நியூஸா தான் இருக்கும். காயுவை ஐஷுவா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேடம். திரும்ப உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் திரு அயலியில் பார்த்தேன், பார்த்துட்டு அப்படியே சீரியலில் பார்க்கும்போது டோட்டலாக அப்படியே வேற மாதிரி இருக்கீங்களே. உங்களோட கெட்டப்பில் தான் அப்படி இருக்கீங்க, ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்குது அப்படின்னு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ்லேயும் மிரள வச்சிட்டீங்க எங்களை. ரொம்ப சந்தோஷம். எப்படி அது சேஞ்ச் ஓவர் பண்றீங்க நீங்க? அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள் வாங்கி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது எப்படி மேடம்? இல்ல அது பிறவில இருந்தே வந்ததா உங்களுக்கு? பிறவில இருந்து வந்ததான் தெரியாது, பட் நாடகத்துல இருந்ததுனால வந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் தியேட்டர் ஆர்டிஸ்டா ஒரு 18 years இருக்கேங்கிறத பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ நாடகம்ல நிறைய எக்ஸ்க்ளூசிவா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதோட அதோட எஃபெக்ட் தான் இப்போ நம்மளால ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அதுலேயும் உங்களோட அந்த ஸ்லாங்கு அப்படியே வெத்தலை போட்டுட்டு வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அது கேரக்டருக்கு உயிர் கொடுக்கணும்னு நினச்சி பண்ணது தான். அந்த அந்த அவங்க வீட்டுக்கு போய் அந்த வெத்தலை மாற்றிக்கிற சீனில் இடுப்பில் சாரியில் வெத்தலை வச்சுக்கோங்க, கேட்குறப்ப எடுத்து கொடுங்கன்னு சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ நான் போய் சார்கிட்ட மெதுவாக கேட்டேன், சார் வெத்தலை போடுறவங்க தான் வெத்தலையை எடுத்துகிட்டு வருவாங்க, அப்போ போடணும் தானே சார், போட்டுக்குவா அப்படின்னாரு. ஓகே, உங்களுக்கு ஓகேவா வெத்தலை போட்டுக்கிறதுனாரு. நல்லா இருக்குமே சார் அப்படின்னு. சரி போட்டுக்கோங்கன்னாரு. ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த விஷயந்தான். அப்படியே நம்மளே கேரக்டருக்கு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெத்தலை போட அன்றைக்கி ஆரம்பித்தேன். அன்றைக்கி போட ஆரம்பிச்சது நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ எல்லாம் போடுறது இல்லை. இல்லை இல்லை, நடிக்கிறப்ப மட்டும். நடிக்கிறப்ப வெத்தலை போடுறது ரொம்ப நல்ல விஷயம். வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு சீவல் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்குற விஷயங்கள் தான் தவறு. அதனால வெறும் வெத்தலை போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட டைஜஷன், உங்களோட இம்யூனிட்டி எல்லாம் பூஸ்ட் ஆகும். இந்த ஜான்சி ராணின்னு உங்கள் கேரக்டருக்கு பேர் வச்சுருக்காங்க, எதனால டைரக்டர் சார்ட்ட கேட்டிங்களா? இதுக்காக ஜான்சி ராணி. ஜான்சி ராணி மேபி ஒரு போல்டு லேடி இந்த இந்தியன் ஹிஸ்டரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜான்சி ராணிக்கும் அப்படிதான். அதாவது தனக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கு சரியான விஷயம் எப்பயும் சரியான விஷயம் தான். அது உனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்கிட்ட நல்லா இருந்தேன்னா நான் உங்ககிட்ட நல்லா இருப்பேன். நீ என்கிட்ட கோளாறு கொடுத்தேன்னா நான் டபுள் மடங்கு கோளாறு கொடுப்பேன். அந்த மாதிரி கோளாறான ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அதனால ஒரு போல்டு ஒரு நமக்கோ நம்ம பையனுக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ சரியா இருக்கிற வரைக்கும் எல்லாம் சரி. ஏதாவது கொஞ்சம் பெசகலாச்சுன்னா அப்புறம் ஜான்சி ராணி படைக்களத்துக்கு போயிடுவா. ஸோ ஆயுதத்தை எடுக்க வேண்டிதான். அதுக்காக வச்சிருக்கலாம் சார். ஏன்னா பையனோட பேர் கரிகாலன்னு வச்சிருக்காரு, அதுவும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பேரு, ஒரு கிங்கோட நேம். ஸோ அதே மாதிரி ஜான்சி ராணிங்கிறதும் நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரியில வெரி பாப்புலர் நேம். அந்த ஆயுதத்தை எடுத்து ஆயுதத்தை எடுப்போம் அப்படின்னா நம்ம தான் கோளாறு வர சமயத்துல ஆயுதத்தை எடுத்துருவோம். எடுத்து யாரை அடிக்கிறதுக்காக அந்த ஆயுதத்தை யார் கோளாறு கொடுக்குறாங்களோ அது போக போக தானே தெரியும். யார் பிரச்சனை பண்றாங்களோ ஜான்சி ராணிக்கு அவங்க கிட்ட ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான். அந்த சீரியல்ல பிரச்சனை பண்றது ஒரே ஒருத்தர் தான் மேடம். இல்ல இப்ப வெளியில தெரியறது குணசேகரன் ஐயா தான். போக போக யார் நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு ஆரம்பிக்கிறாங்களோ அப்புறம் இருக்கு சம்பவம். ஆச்சு பொண்ணு கொடுத்துருவாங்களா மாட்டாங்களா அதுதானே இப்போ பயங்கரமான ஒரு விஷயமா போயிடுச்சு. அது எப்படி கொடுக்காம போயிடுவாளா? ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வச்சிருக்கேன், புருஷன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், பெருசா பந்தா பண்ணிட்டு இருக்கேன், பொண்ணை கொடுக்காம இருந்துருவாளா அப்படின்னு ஜான்சி ராணி ஆசைப்படுறா. அதுக்கு மேல டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ தெரியல. எனக்கு என் பையனோட கல்யாணம் ஆகணும்னு தான் ஆசை. டைரக்டருக்கு என்ன ஆசையோ அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்க வேண்டியதான். அது டைரக்டர் சார் சொன்னாரா? நீங்க எத்தனை பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாலும் எத்தனை மாடுலேஷன்ல கேட்டாலும் டைரக்டர் சொல்லல, சொல்லவும் மாட்டாரு, நாங்க கேட்கவும் மாட்டோம். அன்னன்னைக்கு சீன் பேப்பர் எடுத்து இதாம்மா சீனுங்கிறப்பதான் எனக்கே தெரியும். இந்த குணசேகரன் சார் இருக்காரு இல்லையா, நான் அவரு கூட தான் உங்களுக்கு அதிகமான அந்த சீன்ஸ் எல்லாம் வருது. அவரவே ஏற்கனவே எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற அவங்க கூட போய் அவங்களோட கேங்ல ஒருத்தரா ஜாயின் பண்ணும்போது உங்களையும் சில பேர் திட்டுவாங்க இல்லையா? அவரை திட்டுறாங்கன்னா அது கேரக்டருக்கு கிடைச்ச வெற்றி, அது நமக்கு நல்லா தெரியும். குணசேகரன் எவ்வளவு திட்டு வாங்குறாரோ அந்த அளவுக்கு கேரக்டர் மனசுல பதிஞ்சிருச்சு, வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரிஜினல் கேரக்டர் அவர் காமிக்கிறதுனாலதான். செட்டில் சார் வெரி ஃபர்ஸ்ட் டே அந்த பொண்ணு அந்த வெத்தலை மாத்திர சீன் தான் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணியோட இன்ட்ரடக்ஷன் சீனை அடுத்த நாள் எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம செட்டுக்கு போகிறோம். நம்ம கூட குணசேகரன் உட்காந்துருக்காரு, சத்யபிரியம்மா உட்காந்துருக்காங்க, பாம்பிங்க நம்மம்மா உட்காந்துருக்காங்க, பிரியதர்ஷினி, ஹரிப்ரியான்னு ஃபுல் கேஸ்ட் இருக்கிற சக்தி ஜனனி அத்தனை பேர் கூட தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீனு. கொஞ்சம் இருக்கும்ல நம்ம சீனியர்ஸோட நடிக்கிறப்போ எப்படி இருக்குங்கிற அந்த பயம் இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கேரக்டரை நம்ம நிறைவாக செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு சீன் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணது குணசேகரன் சார் தான். ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நல்லா பண்ணாங்கன்னா முதல்ல பாராட்டுறவர் அவராக தான் இருப்பார். நல்லா பண்ணலைன்னாலும் முதல்ல சொல்கிறாளா அவங்க தான் இருப்பார். இது இப்படி மாற்றிக்கோங்க அப்படி மாற்றிக்கோங்கன்னு ரொம்ப பொறுமையாக. இப்போ வேறு யாராவது ஜூனியர்ஸ் வந்துட்டாங்களோ இல்லை புதுசாக நடிக்க வரவங்க வந்துட்டாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மாதிரி ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க டைலாக் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் ஒரு குணசேகரன் சாரை நான் பார்த்துருக்கேன். நான் கடைசி எபிசோட்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்க, இடிச்ச புலி அப்படின்னு சொல்லி. அந்த இடிச்ச புலிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா திருச்செல்வம் சார் நல்ல லிபர்ட்டி கொடுப்பாரு. அதாவது இதான் சீனை இதான் மூடுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் வார்த்தைகளோ இல்லை நம்மளோட டைலாக்ஸோ ஏதாவது கொஞ்சம் அந்த சீனுக்கு தப்பாகாமல் எதுவாக இருந்தாலும் சார் ஒத்துப்பாரு, அதை ரசிப்பாரு, என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கேட்டுகிட்டே இருக்கோம். இந்த அண்ணன் சொல்லலாம் அந்த அண்ணன் சொல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி பதபதன்னு ஆகுது. என்ன ஒருத்தரும் சொல்ல மாட்டேன்றீங்களே, இடிச்ச புள்ளி மாதிரி உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்ன சொன்னீங்க இப்போ அப்படின்னாரு. சார் இடிச்ச புள்ளின்னு சொன்னேன். அவர் தான் ஒன்றும் ஆன்சர் அது இல்லை ஆக்சுவலி ஸ்கிரிப்டில் ஸ்பாட்டில் சொன்னது ஒன்று. அவர் அதை என்ஜாய் பண்ணார். சார் எதுவும் தப்பான வார்த்தையான இல்லை இல்லை நல்லா இருந்தது அதையே சொல்லுங்கன்னாரு. ஸோ நம்ம திருப்பி அந்த வார்த்தையை சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு போயிருந்தா கூட அது தெரிஞ்சிருக்காது. திருப்பியும் அதை குணசேகரன் சார் பாரு இடிச்ச புள்ளின்னு சொல்லிட்டு போறா அப்படிங்கிறப்போ அதோட இன்னும் அதோட ஹியூமர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படி ஆச்சு. ஸோ அப்படிதான் அந்த இடிச்ச புலிங்கிற வார்த்தை அந்த சீன்ல வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ரமோப் ஆகட்டும் அந்த சீன் ஆகட்டும் பார்த்தா நிறைய பேர் அந்த இடிச்சு புலிங்கிற வார்த்தையை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம அதை பேச்சு வழக்குல சொல்லியிருப்போம், நம்ம பேசுறப்போ பேசுற வார்த்தை அது.